Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? Moneyview personal loan appல எப்படி வந்து loan amount apply பண்ணி loan amount வாங்குறது அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ first வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சோ நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த ஆப்பை உங்க மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். அத கிளிக் பண்ணி அதன் மூலமா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இந்த லிங்க் மூலமா இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க லோன் அமௌண்ட் வாங்கிட்டீங்கன்னா நீ இஎம்ஐ கட்டும்போது ஏதாவது ஒரு இஎம்ஐக்கு 50% ரிடக்ஷன் தராங்க. ஸோ இது முழுக்க முழுக்க உண்மை. ஸோ அதனால தான் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்கிறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இதோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துட்டு அக்ரின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ரெண்டு மூணு பர்மிஷன்ஸ் எல்லாம் அமைக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் உங்களோட ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி இந்த ரெண்டையுமே அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிரும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் இருக்க மாதிரியே கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயா, சேலரி பர்சனா. ஸோ செல்ஃப் எம்ப்ளாயினா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய் கொடுத்துக்கலாம் தைரியமாக, சேலரி பர்சனாக நீங்கள் சேலரி பர்சனாக கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணாலும் ஒரு மந்த்லி வந்து 35,000-40,000 அந்த மாதிரி இன்கம் வர மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. சேலரி பர்சன்னா அதில் எவ்வளோ இன்கம் வருதோ அதை மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 lakh மேலேயே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு செக் பாக் கொடுத்துட்டு கெட் ஆஃபர்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்க்ராச்சுலேஷன், யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்பெஷியல் லோன் ஆஃபர் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சேங்ஷன் ஆயிருக்கோ அதிலே காமிக்கும். 5,000 இருந்தாலும், 10,000 இருந்தாலும், 15,000 இருந்தாலும், 50,000 இருந்தாலும், 1 lakh இருந்தாலும் இதில் இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோவை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் வேணும்னா அதில் கம்மியான அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம், அதிகமான அமௌண்ட் வேணும்னா அதிகமான அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இஎம்ஐ ரேஞ்ச் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 9 months, 12 months, 6 months, 3 months, எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீடர்னு ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும், அதான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன், வெரிஃபைங் கேஒய்சி, அடுத்து இஎம்ஐ ஆட்டோ டெபிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் சீன் அக்ரிமெண்ட், இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்டுருப்பாங்க, நீங்கள் சிங்கிளாக மேரிட் பர்சனாக கேட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மதர் நேம் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு சொந்தமான வீடு இருக்கா இல்லைனா ரெண்டல் ஹவுஸானு கேட்டிருப்பாங்க. ஸோ சொந்தமான வீடு இருந்தால் ஓன் ஹவுஸ் போட்டுருங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீடாக இருந்தால் ரெண்டல் ஹவுஸ் போட்டுருங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் லோன் கேட்டிருப்பாங்க, என்ன பர்பஸ்க்காக எடுத்துருக்கீங்கன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ரீசனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா அதர் ஃபங்க்ஷன் அட் ஹோம், இல்லைனா ஏதாவது ஒரு ரீசனை வந்து நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரிஃபர் கேட்டிருப்பாங்க, உங்களோட லாங்குவேஜ் வந்து நீங்கள் அதான் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கேஒய்சி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் பேப்பர்லெஸ் இகேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணி கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தோடனே உங்கள் ஆதார் கார்டோட லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் போகும். ஸோ அந்த ஓடிபி மெசேஜை பார்த்து கீழே என்டர் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ எல்லாம் ஓகேனா அதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கிற டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து செல்ஃபி எடுக்கணும். ஸோ அதை செல்ஃபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் மூலமாகவே உங்கள் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு சப்மிட் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் ஆயிரும். ஸோ ஃபோட்டோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க.
ஸோ இதில் ரெண்டு விஷயம் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டான அப்டேட்ல என்னென்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிபே அக்கௌண்ட்டை ஆட் பண்ண, அதாவது யூபிஐ ஐடி, ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரிப்பட்ட இதை வந்து லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெக்கமெண்டட் பேங்க் அக்கௌண்ட்டு பண்ணுறதா இருந்தால் இங்கே பேங்க் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஈஸி என்னென்னா, நீங்கள் ஜிபே லிங்க், ஜிபே கீழே வந்து யூபிஐ ஐடி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு ரூபாய் இவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். நீங்கள் ஜிபே கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு ரூபாய் இவங்க சைடில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் அக்கௌண்ட்டு இவங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரூபாய் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஜிபே அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க லிங்க் ஆயிரும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணுன்னு அந்த அவசியம் இல்லை. இல்லை எனக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நான் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறேன், பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே, எனக்கு லோன் அப்ளை பண்ணி இது வாங்கலாம்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் கன்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷன் இருக்கு, நான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்னா இஎம்ஐ ஆட்டோ டெபிட், அதாவது மந்த்லி இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷனை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். இதில் நீங்கள் எதை பண்ணிக்கணும்னா, நீங்கள் கீழே ஏடிஎம் மேல டெபிட் கார்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கையில் கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு இருக்கும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ஏடிஎம் கார்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஏடிஎம் கார்டில் இருக்க அந்த 16-digit நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறம் வந்து சிவிவி நம்பர், இந்த மூணையும் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜை நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜ் நீங்கள் அதில் டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னபிள் ஆயிரும். ஸோ எந்த டேட்டில் வந்து இஎம்ஐ வந்து ப்ராப்பராக வந்து டெபிட் பண்ணுவாங்கங்கிறத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம், அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை மட்டும் போட்டு வச்சிருந்த போதும் எடுத்துப்பாங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கு, நான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து ப்ரொசீடிங் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இசைன் ப்ராசஸ் காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணினா, அதில் ரெண்டு மூணு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் அதில் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஓடிபி மெசேஜ் உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு வரும், உங்கள் ஆதார் கார்டு லிங்க் இருக்க மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் டாக்குமெண்ட் வந்து காமிக்கும். ஸோ அதில் கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட டாக்குமெண்ட் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அக்ரிமெண்ட்டோட ஆப்ஷன் காமிக்கும். ஸோ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வெரிஃபை ஆகி கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதாவது நான் சொல்லும்போது வளவலான் இருக்கும், பட் என்ன சிம்பிள் மெத்தடும் ரெண்டு மூணு செக் பாக்ஸ் இருக்கும், உங்கள் ஆதார் கார்டு நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஓடிபி வரும், அது ஓடிபியை ஃபில் பண்ணிவிட்டு சைன் இன் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகி சப்மிட் ஆயிரும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரிவ்யூவில் இருக்கும், ஒரு மேக்ஸிமம் 5 minutes தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 minutes உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க சைட்லேருந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் மேட்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க சைட்ல மணி வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த மணியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி இஎம்ஐ மட்டும் ப்ராப்பராக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வச்சுருந்தாலே போதும், நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ மறுபடியும் நான் இறுதியாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஏதாவது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இஎம்ஐயில் 50% ரிடக்ஷன் இருக்கும். புதுசாக வந்து நான் இது வரைக்குமே இன்ஸ்டால் பண்ணலை, புதுசாக தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன், இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபிரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாய்.